அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். கடவுள் யாருக்கு கடவுளாயிருக்கிறாராம்? அவர்களுக்கு கடவுளாயிருக்கிறார். அவர்கள் என்பது யார்? ஒன்று, கடவுளுக்கு முன்பதாக பணிந்து நடப்பவர்கள். கடவுளுக்கு முன்பதாக யாரெல்லாம் பணிந்து தாழ்ந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கடவுளாயிருக்கிறார். இரண்டாவது, மாசற்றவராயிருப்பவர்கள். பாவமின்றி, பாவ குற்றமின்றி, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு முன்பதாக வெளியேறப்பட்டவர்களாய் மாசற்றவர்களாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கடவுளாயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, அவரை ஆராதித்து வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் கடவுளாயிருக்கிறார். நான்காவது, அவர் உண்டாக்கிய அந்த உடன்படிக்கையிலே யாரெல்லாம் நிலைத்திருக்கிறோம்? நாமெல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வழியாக இரத்தத்தினாலான உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறோம். அவர் கடவுள், நாம் பிள்ளைகள் என்ற நிலையிலே நாம் அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு, உடன்படிக்கையில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் கடவுளாயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமுழுக்கின் வழியாக நாமெல்லாம் அழைக்கப்பட்டுக்கிறோம். இறந்து போன நம்மை ஆண்டவர் திருமுழுக்கின் வழியாக உயிர்ப்பித்திருக்கிறார். எழுந்து போன வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றவர் பரிசுத்த ஆவியானவர் சான்று பண்ணிருக்கிறார். ஆகவே திருமுழுக்கில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்ற பொழுது, அந்த வாக்குறுதி நம் வாழ்வாய் மாறுகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு மக்களாக இருக்கிறோம். இறுதியாக பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரில் மட்டும் நம்பிக்கை கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரில் மட்டும் விசுவாசம் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளின் திருவுளத்தை உயர்த்துழந்து வாழ்ந்து அவருக்கு பிரியமானது பூமியில் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அவர் கடவுளாக இருக்கிறார். நாமும் இவ்விதமான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செல்வோம். சென்று கடவுளுக்கு ஏற்றவற்றை செய்து, கடவுளுக்கு பிரியமானவற்றை செய்து அவருக்கு எப்பொழுதும் மக்களாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.